ஆனந்த் தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்திருக்க கூடிய சிறப்பு விருந்தினர் திரு ஆனந்த், இந்திய ஜனநாயக வாலிப சங்கத்துடைய மிக முக்கிய ஒரு பொறுப்பில் இருக்கிறார். முன்னாள் இந்திய மாணவ சங்க தலைவராகவும் பொறுப்பில் வகித்தவர். அவரோடு இந்த புதுச்சேரி பல்கலைக்கழகத்துல ஸ்டைஃபன் கொடுக்கக்கூடிய இந்த விஷயமானது இப்ப புதுச்சேரி பல்கலைக்கழக மத்திய பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. இது தொடர்பான ஒரு விஷயத்தை தான் அவரோட ஷேர் பண்ணிக்க போறோம். வணக்கம் ஆனந்த். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இந்த புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வந்து இந்த ஸ்டைஃபன் வழங்கக்கூடிய விஷயம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. மிக முக்கியமாக சிஏஏ போராட்டத்தில் பங்கு பெற்றவர்களுக்கும் இது வந்து பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கூடுதலாக கட்டண உயர்வை கண்டித்து போராட்டம் பண்ணவங்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவா வந்து பல்கலைக்கழகங்கள்ல எல்லா கல்வி நிலையங்கள்லயும் 12 வயசு தாண்டாலே வந்து அரசியலமைப்பு சட்டம் சொல்றது போராடுவதற்கு, பேசுறதுக்கு, கூட்டம் கூடுவதற்கு, சங்கம் சேருவதற்கு எல்லா உரிமை அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லிட்டு. ஆனா எங்கேயுமே இது வரைக்கும் கேள்விப்படாத வகையில போராட்டத்துல பார்ட்டிசிபேட் பண்ணாக்கா அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றது இதுதான் முதல் முறை. அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து இப்ப பல அரசு ஊழியர்கள்ல இருந்து அரசியல்வாதிகள்ல இருந்து எல்லாருமே வந்து தினந்தோறும் ஏதாவது ஒரு விதத்துல போராட்டங்களை சந்திச்சுட்டே இருக்கிறவங்க தான். அந்த வகையில இன்னைக்கு பல்கலைக்கழக நிர்வாகம் ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிவிப்பை வந்து கடந்த 2-3 நாளைக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தாங்க. அது பல்வேறு தரப்புல இருந்து கண்டனங்கள் எழுந்த உடனே அந்த அறிவிப்பை வந்து அந்த சர்க்குலரையே வந்து வெப்சைட்ல இருந்து நீக்கியிருக்காங்க. இதுவா இப்படி வந்து சர்க்குலர் வெளியிடுவதே வந்து சட்டவிரோ இது ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு ஏற்பாடு அப்படின்றது தான் பார்க்க வேண்டும். குறிப்பா புதுச்சேரி பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் நடப்பு கல்வியாண்டு துவங்கினதுல இருந்தே குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராகவும் அதே நேரத்துல கல்வி கட்டண உயர்வுக்கு எதிராக குடியரசுத் தலைவர் வரும்போதும் ஏறக்குறைய ஒரு 35 நாட்கள் தொடர்ந்து நிர்வாக அலுவலகத்திலேயே வந்து மாணவர்கள் தங்கி தினந்தோறும் வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சில் வந்து அங்க போராட்டத்துல ஈடுபட்டிருந்தாங்க. அவங்கள அச்சுறுத்தக்கூடிய விதத்தில் தான் இந்த காலகட்டத்துல 70% அட்டெண்டன்ஸ் என்பது பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி யூஜிசியினுடைய கைட்லைன்ஸே இருக்கு. யூஜிசி ஒரு கைட்லைன்ஸ் ஹோம் மினிஸ்டர் எம்எச்ஏ அதாவது மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸும் வந்து ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த லாக்டவுன் பீரியட்ல நீங்க ஒட்டுமொத்த லாக்டவுன் பீரியடையுமே வந்து நீங்க மாணவர்களுடைய அட்டண்டன்ஸா வருகை பதிவேடா கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் ஒரு ஸ்காலர்ஷிப்புக்கு இப்படி வந்து இன்னமும் அவங்க சொந்த பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி மாணவர்களுக்கு வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் வந்து அதையே நம்பி கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கை இதை வந்து பாதிக்கும். ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும் இல்லை ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சமா தான் பார்க்க வேண்டியது. சரி, மிக முக்கியமா இப்ப இது புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் இதை சொல்லியிருக்கிறாங்க. இதுல வந்து வேறு ஏதேனும் அரசியல் அழுத்தங்கள் வந்து காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறேன். புதுச்சேரியில ஆண்டு கொண்டிருப்பது காங்கிரஸ் அரசு ஆண்டுகிட்டு இருக்காங்க. புதுச்சேரி காங்கிரஸ் முதலமைச்சர் ஏதேனும் இதுல தலையிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? பொதுவா இது மாதிரியான ஒரு அறிவிப்புகள் பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே முடிஞ்சது. அதுவே வந்து புதுச்சேரியினுடைய அரசு வந்து பல்கலைக்கழகத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரிதான் தொடர்ந்து வந்து ஒரு பாராமுகத்தோட தான் தொடர்ந்து பல்கலைக்கழக பொறுத்த வரைக்கும் செயல்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா இந்த மாநிலத்தினுடைய 816 ஏக்கர் இலவச நிலத்தை வந்து விவசாய நிலத்தை பல்கலைக்கழகம் அமைவதற்கு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டிலயோ இல்ல மற்ற மாநிலங்கள்லயோ பாத்தீங்கன்னு சொன்னாக்கா மாநில பல்கலைக்கழகங்கள் அதிகம் இருக்கு. பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய தனியார் மற்றும் அரசு கல்லூரிகள் வந்து ஏறக்குறைய வந்து 70 மேற்பட்ட கல்லூரிகள் வந்து இயங்கிட்டு இருக்கு. இந்த கல்லூரிகள் எல்லாமே மத்திய பல்கலைக்கழகத்தை இதன் மூலமாகவும் ஒரு பெரிய வருமானம் அஃபிலியேஷன் சார்ஜஸ் உட்பட வருமானத்தை பல்கலைக்கழக நிர்வாகம் ஈட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா புதுச்சேரி மாணவர்களுக்கு 98 இருந்த அன்னைக்கு இருந்த துணைவேந்தர் புதுச்சேரி மாணவர்களுக்கு உள்ளூர் இடஒதுக்கீடு அப்படின்ற தன்மையில பல்கலைக்கழகமே ஆட்டோனமஸ் பாடின்றதுனால அவங்களே வந்து ஒரு டெசிஷன் வந்து எடுத்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அன்னைக்கு இருந்த ஒரு 18 டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க. காலப்போக்கில் 21 டிபார்ட்மெண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட வந்து தொடர்ந்து வந்து கடந்த தேர்தலையும் சரி அதுக்கு முன்னாடி தேர்தலையும் சரி காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி என்ஆர் காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் சரி பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து அவங்களுடைய தொடர்ந்து வந்து அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் புதுச்சேரி மாணவர்களுக்கு அனைத்து பாடப்பிரிவுகளிலும் நாங்கள் போராடி எப்படியாவது வாங்கி கொடுப்போம்
இருக்கும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு கல்வி கட்டண உயர்வுனால ஏறக்குறைய ஒவ்வொரு ஆண்டும் வந்து புதுச்சேரி மாணவர்கள் கிட்டத்தட்ட 10,000 பேர் படிச்சு முடிச்சு வெளில வராங்க. ஆனா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில இருக்கிற 66 டிபார்ட்மெண்ட்ஸ்ல போய் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து ஒரு 1,500க்குள்ளதான் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கான உயர்கல்வி வாய்ப்பு எல்லா பாடத்து பிரிவுகளிலும் 25% ரிசர்வேஷன் கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா எல்லா மாணவர்களும் போய் பங்கேற்க முடியும் அப்படின்னு. அதே நேரத்துல இந்த வருஷம் ஏற்கன கட்டண உயர்வு புதுச்சேரி முதலமைச்சர் குடியரசுத் தலைவர் இந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட 25 போராட்டம் நடத்திட்டு இருக்கும்போது பல்கலைக்கழகத்துக்கு துணை குடியரசுத் தலைவர் வந்து வருகை தரும்போது அவர் வலியுறுத்தது என்னன்னா 25% இடங்கள் வழங்கணும் அப்படின்றத வலியுறுத்துறாரு. ஆனா அதே நேரத்துல என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னாக்கா இந்த கட்டண உயர்வு குறித்து ஒரு வார்த்தை கூட பேசல. பல்கலைக்கழகத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்லாத மாதிரியான ஒரு செயல்பாடுதான் இன்னைக்கு புதுச்சேரி அரசாங்கம் இருந்துட்டு இருக்கு. மாநில அரசு அழுத்தம் தர முடியும், வலியுறுத்த முடியும் பல்கலைக்கழக துணைவேந்தரிடம். இது மாநில அரசாங்கத்துடைய கோரிக்கை, இவ்வளவு கட்டண உயர்வுன்றதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது. மாணவர்கள் 35 நாளா போற இப்ப வந்து பல்கலைக்கழக தொடர்ந்த வழக்கு நீதிமன்றத்துல மாணவர் பேரவைக்கு எதிராக ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு எதிராக தொடர்ந்த வழக்கு வந்து ஹைகோர்ட்ல நிலுவையில இருந்துட்டு இப்படிப்பட்டாலகட்டத்திலுமே கூட மாணவர்களுடைய கல்வியின் மீது மிக முக்கியமான முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இது போன்ற விஷயங்களை திடீரென்று மாணவர்களுடைய செயல்பாடுகளின் மீது இந்த மாதிரி போராட்டங்கள் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் அடிப்படையா வச்சு நீக்கி இருக்கிறது அப்படிங்கறத வந்து எப்படி எடுத்துக்கொள்வது, மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது இதை பார்க்கும்போது? மாணவர்கள் தொடர்ந்து வந்து கொந்தளிப்போடுதா பல்கலை, அதுவும் ஒரு மத்திய பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் அரசியல் விழிப்புணர்வோடு தெளிவோட தெளிவான ஒரு பார்வையோட இருந்து செயல்படக்கூடியவர்கள் தான். அந்த தன்மையில அவங்க இதை வலுவா வந்து அப்போஸ் பண்றதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இருந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்க அப்போஸ் பண்ணிக்கிட்டேதான் இருக்காங்க. பல்கலைக்கழக தரப்பு என்னன்னா பொதுவாகவே வந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அது டெல்லியில இருக்கக்கூடிய ஜாமியா மில்லியா பல்கலைக்கழகமா இருக்கலாம், இல்ல இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடிய மாணவர்களை ஒரு ஏதோ தீவிரவாதியை போல் சித்தரிக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் தொடர்ந்து செய்துட்டு இருக்கு. இந்த குவாரண்டைன் லாக்டவுன் பீரியட்லயும் பல தலைவர்கள் மாணவர் அமைப்புகள்ல முன்னணியில இருந்து களத்துல நின்று போராடிய பல பல்கலைக்கழக மாணவர் தலைவர்களை தொடர்ந்து மத்திய அரசாங்கம் கைது செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் அரசு வந்து அதனுடைய எந்திரத்தை தவறான முறையில் இந்த லாக்டவுன் பீரியடை பயன்படுத்திக்கிட்டு மாணவர் தலைவர்களை கைது செய்வது, அதே இதெல்லாம் ஒரு விதமான ஒரு அச்சுறுத்தல் ஏற்பாடு தான். அதே நேரத்துல புதுச்சேரி பல்கலைக்கழகம் இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் உள்ள எல்லா மாணவர்களும் எல்லாருமே ஆல்ரெடி வந்து யூனிவர்சிட்டியில இருக்கிறவங்க பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவங்க எல்லாருமே வெளி இடங்கள்ல ஸ்டக்டவுன் லாக்டவுன்லாம் அங்கங்க மாட்டிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்கல அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன வழி ஏற்பாடுன்றதே தெரியாது. இப்ப வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணு, 70% அட்டெண்டன்ஸ் இருந்தாகணும், மார்ச் 16 யூனிவர்சிட்டி லாக்டவுன், மார்ச் 16 வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி எல்லாரையும் வெளியேற்றிருக்கீங்க. வெளியேற்றதுக்கு அப்புறம் இப்ப வந்து புதுசு புதுசா வந்து திடீர் திடீர்னு வந்து ஒரு ஒரு ரூல்ஸை வந்து இவங்களாவே வந்து ஒரு ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்றதுன்றது பல்கலைக்கழகத்துக்கு தன்னாட்சி என்பது இருக்கு. அந்த தன்னாட்சி எந்த வகையில வந்து செயல்படுத்த முடியும்னா ஒரு கரிக்குலம் பாடத்திட்டத்தை உருவாக்குவதிலையோ இல்ல வந்து அவங்களுக்கான நிர்வாக ரீதியான ஒரு சில திருத்தங்களை மேற்கொள்வதில் கொண்டு வர முடியும். ஆனா எல்லாமே பல்கலைக்கழக தன்னாட்சி பெற்றது அப்படின்றதுக்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்படாது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஆகவே அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் பல்கலைக்கழக நிர்வாகம் செயல்பட முடியும். அந்த வகையில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டாங்கன்னு சொன்னா அது நிச்சயமா வந்து கண்டனத்துக்குரியது, அது மாதிரி செயல்படவும் முடியாது அப்படின்றதுதான் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்றதுதான். இப்ப அவங்க சொல்றாங்க இல்லையா, நீங்களே சொல்றீங்க அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு எல்லாம் வந்து போராட்டங்கள் நடைபெறல அப்படிங்கிற மாதிரிதான் அவங்களுடைய கருதுகோள் எல்லாம் இருக்குது. அப்ப சிஏஏ போராட்டத்தை செஞ்சாங்க, சிஏஏ போராட்டத்தை நிறைய பேர் பங்கு பெற்றாங்க, அதனாலதான் இந்த மூவ் எடுத்துக்கிறாங்களா? எதுக்காக இந்த மூவ் எடுக்கணும், காரணம் என்ன, ரீசன் பிகைண்ட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு வந்து என்னன்னா பல்கலைக்கழகம் அநியாய கட்டண உயர்வை ஏற்படுத்தது. இந்த கட்டண உயர்வுக்கு எதிராக தொடர்ச்சியான ஒரு வலுவான போராட்டத்தை மாணவர்கள் மேற்கொண்டிருந்தாங்க ஸ்டூடெண்ட் கவுன்சில். அதே நேரத்துல குடியுரிமை திருத்த சட்டம் அது தவறானது, எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மாணவர் சமூகமும் எல்லா பல்கலைக்கழகங்கள்லயும் போராட்டங்கள்ல ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க.
தவறுன்னு நினைக்கிற விஷயத்த அதுக்காக நான் வந்து போராட்டத்துல பார்ட்டிசிபேட் பண்றேன். இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டக்கூடிய டிசன்டுடைய வாய்ஸஸ வந்து கிரஷ் பண்ணக்கூடாது அப்படின்றதான். கருத்து சுதந்திரம், போராடக்கூடிய பேச்சு சுதந்திரம், எல்லாத்துக்குமே சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டுல நீ வந்து அமைதியான முறையில தன்னுடைய கருத்தை ஏதாவது ஒரு வடிவத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவது எந்த விதத்திலையும் சரியான ஒரு அம்சமாகவே இருக்காது. ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் வந்து பல்கலைக்கழகங்கள்ல உருவாகணும் அப்படின்னு சொன்னா கல்வி வளாகங்களில் எந்த அளவுக்கு ஜனநாயக பூர்வமான செயல்பாடுகள் ஆசிரியர் மாணவர் உறவு நிலையிலிருந்து இந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளிலும் இன்னைக்கு ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஃபேஸ் பண்ற இந்த யூனிவர்சிட்டிக்கு அகைன்ஸ்டா வந்து யூனிவர்சிட்டி மாணவர்கள் குறித்த முடிவுகள் எடுக்கக்கூடிய பல்வேறு முடிவுகள்ல குறிப்பா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா ஜேஎன்யூ மாதிரியான பல்கலைக்கழகங்கள்ல அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கவுன்சில் வந்து அந்த டெசிஷன் எடுக்கக்கூடிய அகாடமிக் கவுன்சிலோ இல்லை எக்ஸிகூட்டிவ் கவுன்சிலையோ ஒரு உறுப்பினர்களா பங்கேற்பாளர் பார்வையாளர்களாவது மாணவர்கள் இருப்பாங்க. அப்படி பல்கலைக்கழக மாணவர் சார்ந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல குறிப்பா வந்து மாணவர் பிரதிநிதிகள் வந்து அதுல இருக்கணும் அப்படின்றதுதான் நீண்டகால கோரிக்கை. அது இன்னைக்கு புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் அந்த கோரிக்கை மேலும் வலுப்படக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம். போராட்டம் நடத்துறது என்னைக்கும் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. மகாத்மா காந்தி போராட்டம் நடத்தா இந்தியா வந்து சுதந்திரம் வாங்குச்சுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். காந்தி தாத்தாவோ இல்ல நேரு மாமாவோ இல்ல பகத்சிங் வந்து 23 வயசுல வந்து தூக்குல தொங்கலன்னு சொல்லி இருந்தாக்க இளைஞர்கள் மத்தியில ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்காது அப்படின்னு எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல போராட்டம் பண்றதே தப்புன்னு சொல்லி எந்த விதத்திலயும் வந்து தப்புன்னு சொல்றதை எந்த விதத்திலயும் ஏத்துக்கவே முடியாது. அதுவே வந்து போராட்டங்கள் ஜனநாயக பூர்வமானது அப்படின்றதுதான், நியாயமானது அப்படின்றதுதான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஓகே, இந்த குற்றச்சாட்டுகளை நீங்க நிராகரிச்சிருக்கிறீங்க. இன்னொரு பக்கம் எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா மேற்கொண்டு இந்த நடவடிக்கைகள், அதாவது நீங்க சொல்லிக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளை எப்படி அரசுக்கு தெரியப்படுத்த போறீங்க, அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க? ஏன்னா மாணவருடைய நலன்கள் இதுல மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கா இருக்கு இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய பிஜேபி அரசாங்கத்துக்கிட்ட எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. ஏன்னு சொன்னா இன்னைக்கு யூஜிசி பல்கலைக்கழக மானிய குழு வெளியீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஆன்லைன்ல கிளாஸஸ் வந்து கம்பல் பண்ணக்கூடாது, போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லலாம் கிடையாது. பிரச்சனையே அங்க ஆரம்பிக்கிறது தான். பல்கலைக்கழக மானிய குழு அப்படின்றது ஒட்டுமொத்த நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஏஜென்சி பாடி, கவர்னிங் பாடி. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கவர்னிங் பாடி இன்னைக்கு வந்து அவங்களுடைய சுற்றறிக்கை வந்து வெளியிட்டு இருக்கிற சுற்றறிக்கையில அதாவது வாழைப்பழத்துல வலிக்காம ஊசி ஏற்றுற மாதிரிதான் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா பல்கலைக்கழக நிர்வாகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள் மாணவர்களை ஃபீஸோ இல்ல எக்ஸாம் ஃபீஸோ தேர்வு கட்டணங்கள் அவசியம்தான், அதுக்காக வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது, அதே நேரத்துல வசூலிக்காமலும் விடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு அறிக்கையை வந்து சுற்றறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த லட்சணத்தில் தான் நம்மளுடைய பல்கலைக்கழக மானிய குழுக்கள் இயங்கிட்டு இருக்கா, அதுல இருக்கக்கூடிய பணியாற்ற இதுலயே இருந்து ஃபைட் பண்ணி தான் வந்து மாணவர்கள் தங்களுக்கான கோரிக்கைகளை ஆசிரியர்களா இருந்தாலும் சரி அனைத்துப்பட்ட மக்களும் அவங்களுடைய கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கான போராட்டங்களை இதுல இருந்துதான் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டுதான் வந்து அதுக்கு எதிரான போராட்டங்களை தகவமைக்க முடியும் அப்படின்றதுதான் இதோட பார்வை. புதுச்சேரி அரசாங்கத்துக்கு இந்த மாதிரியான ஒரு நிறைய அசௌகரியமான சூழல் தான் வந்து அசாதாரணமான ஒரு சூழல் தான் வந்து இந்த லாக்டவுன் வந்து ஏற்பட்டிருக்கு. குறிப்பா வந்து அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு தெரியாது. அடுத்த நாள் இது அவங்களுக்கு அவங்களோட ஒவ்வொரு மாணவர்களுடைய பெற்றோர்கள் வந்து வருமானத்துக்கான வாய்ப்பே வந்து ரொம்ப குறைவா இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல புதுச்சேரி அரசாங்கம் புதுச்சேரியினுடைய முதலமைச்சருக்கு ஒரு முன்னாள் மாணவர் சங்க இந்திய மாணவர் சங்க முன்னாள் தலைவராகவும் இல்ல இன்னைக்கு இருக்கு வாலிபர் சங்க தலைவராகவும் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகமோ இல்ல புதுச்சேரியில இருக்கக்கூடிய கல்லூரிகளினுடைய கல்லூரிகள்ல பல்கலைக்கழகத்தால் அனுப்பப்படக்கூடிய உத்தரவுகளா இருந்தாலும் சரி அது அரசாங்கம்
தலையிட முடியும். அதை பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அது தேர்வுகளா இருக்கலாம். இப்ப வந்து லாக்டவுன் பீரியட்ல தேர்வு கட்டணங்கள் வந்து உடனே கட்டியாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஆன்லைன் முறையில கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. காலேஜஸே ஓபன் பண்ணாத ஒரு சூழல்ல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல படிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பேங்க் அக்கௌண்ட்டே இல்லாதவன் பல பேர் இருப்பான். பேங்க் அக்கௌண்ட் கூட இல்லாதவன் ஆன்லைன்ல போயிட்டு எப்படி வந்து பணம் பே பண்றதுன்றதே வந்து தெரியாத மாணவர்கள் தான் அதிகம் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஆன்லைனில் தேர்வுக்கான கட்டணங்களை இந்த தேதிக்குள்ள கட்டலன்னு சொன்னா வந்து உங்களோட என்ட்ரி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபெயிலியர் ஆகும் அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரியான சிரமங்கள் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது தான் புதுச்சேரி அது அந்த மாதிரியான சிரமங்கள் மாணவர்கள் சந்திப்பாங்க அப்படின்றதான் வரக்கூடிய அடுத்த ஒரு சில வாரங்கள்ல. அப்போ அதை தவிர்க்கக்கூடிய வகையில் புதுச்சேரி அரசாங்கம் கொஞ்சம் கடுமையா வந்து பல்கலைக்கழகத்தோட வந்து பேசி அதை வந்து சரி பண்றதுக்கான மாற்று வழிகளை செய்யணும் அப்படின்றதுதான். நீங்க இப்ப இப்ப அவசர கதியில எக்ஸாம் ஃபீஸ பே பண்ண சொல்றதோ இல்ல வந்து இதெல்லாம் எக்ஸாம் ஏற்கனவே வந்து காஷ் அண்ட் டெபாசிட் வேற ஏதாவது ஃபண்ட்ஸ் வந்து காலேஜஸ்ல பே பண்ணிருக்காங்க. நீங்க மாற்று ஏற்பாடுன்ற தன்மையில அந்த காஷ் அண்ட் டெபாசிட்டோ இல்ல வேற ஏதாவது பணங்களை வந்து மாணவர்களுடைய இப்ப தேர்வு கட்டணம் கேட்டு வந்து அட்மிஷன் ஃபீஸோ இல்ல தேர்வு கட்டணமோ எதுவா இருந்தாலும் அந்த ஃபீஸை வந்து கேட்டு நிர்பந்திக்கிறதுன்றது பொருத்தமே இருக்காது அப்படின்றதுதான் சொல்ல வேண்டியது. புதுச்சேரி அரசாங்கமும் தலையிடணும், பல்கலைக்கழக நிர்வாகத்தோட வலியுறுத்தணும். அவசர கதியில் தேர்வு கட்டணங்களை மாணவர்கள் ஆன்லைன் மூலமா கட்டணும்னு சொல்லி வலியுறுத்தக்கூடாது அப்படின்றத புதுச்சேரி அரசாங்கம் வலியுறுத்தணும் அப்படின்றதுதான் இந்த நேரத்துல வேண்டுகோளாக இருக்கும். நிச்சயமா ஆனந்த், என்ன சிக்கல் நடந்துகிட்டு இருந்துச்சு, இந்த சிக்கலுடைய பின்னணி என்ன, மத்திய அரசாங்கம் என்ன செய்யணும், மாநில அரசாங்கத்தை என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பல விதமான கருத்துக்களை எங்களோட இந்த இக்கட்டான வந்து பதிவு பண்ணிக்கிட்டீங்க. புதுச்சேரியில இருந்து எங்களோட வந்து இணைப்பில் இணைந்தமைக்கு உங்களுடைய வருகையும் கருத்தையும் பதிவு செய்ய மிக்க மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றொரு தலைப்பு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடைய விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.